ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, 2018 டர்கிஷ் மொழியில ரிலீஸ் ஆன பெட்வா த கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேய் படத்தை நாங்க பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, இது ரொம்பவே கொடூரத்தனமா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய படங்க. சோ இந்த படத்தை பார்க்கும் போது யாருமே தனியா மட்டும் உட்காந்து பாத்துறாதீங்க, அப்படிதான் சொல்லிவிட்டேன். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா, வெளியில பாத்தீங்கன்னா செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின்ங்க. சோ இதனால என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவ்வளவு மழையிலையும் என்ன நம்ம ஹீரோனுக்கு சரியா கண்ணு தெரியாது, அந்த கை காலும் கொஞ்சம் வராம இருக்குங்க. பட் நம்ம ஹீரோனுக்கு இந்த மாதிரி கனவுகள் வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களோட உணர்ச்சிகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் அந்த சூனியக்காரி என்ன பண்றான்னா, மறுபடியும் வீட்டுல இருக்கும் போது மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. சோ இந்த இடத்துல தாங்க இந்த படத்தோட ரைட்ல போட்டு படத்தே ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோனுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே போக போக நமக்கு சொல்லுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவரோட பேர் தான் வந்து புர்ஜு. இப்ப நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு தான் இந்த புர்ஜு. சொல்ல போனாக்கா இவங்க ஒரு பெரிய பணக்கார பொண்ணா இருப்பாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தம்மா துண்டா இருக்கிற விஷயத்த கூட கஷ்டப்பட்டு ஊதி பெருசாக்கி அதை வெடிக்க வச்சிருவாங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாத மேட்டரை கூட பெருசாக்கி சின்ன பிரச்சனைய ஒரு பெரிய கலவரமா மாத்தி அதுல குதூகலமா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுதாங்க இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணமா ஆயிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இந்த பொண்ணுக்கு வந்து இவளோட புருஷன் மேல எப்ப பார்த்தாலுமே சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். சோ இதன் காரணமாவே இவ எப்ப பார்த்தாலுமே அந்த பையனோட மொபைல் எடுத்து செக் பண்ணிட்டே இருப்பா. அப்படி ஒரு நாள் இவங்க ஹஸ்பண்டோட மொபைல் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிறாங்க. சோ இதனால இவங்க என்ன பண்றாங்க, புருஷகாரன் கிட்ட யார் இது என்ன இது அப்படி சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் அந்த புருஷகாரனுமே இவளோட சந்தேகத்தை போக்குனதுக்கு அப்புறமா தான் இவன் வந்து பழையபடி நார்மலா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹா பாடா அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஈடா. இவ பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்கார பொண்ணுலாம் கிடையாது, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணு தான். பணம் காசு சொல்லி அவ்வளவு ஆசை கிடையாது இவளுக்கு. ஆனா இவளுக்கு நாடானா அனிமல்ஸ் லவரா இருப்பா. அனிமல்ஸ் அப்படின்னாலே இவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். அண்ட் அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் இப்ப லாஸ்டா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஆயிலா. இவ வந்து இவங்க அப்பா கூட சேர்ந்துகிட்டு டெய்லரிங் ஷாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. சோ இப்ப இவ என்ன பண்றா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பிரிட்ஜுக்கு வந்து கால் பண்றா. அப்பன் பத்தி இவ என்ன சொல்றான்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பிரிட்ஜோட கம்பெனில ஒர்க் பண்ணி இருந்திருப்பாரு. ஆனா பிரிட்ஜோட அப்பா வந்து ஒரு சின்ன காரணத்துக்காக நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பாரு. சோ இதனால நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆயிலா வந்து நம்ம பிரிட்ஜுக்கு கால் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுவா. இதனால நம்ம பிரிட்ஜுவும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோனோட அப்பா வந்து மறுபடியும் வேலையை சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. சோ அப்பன் பார்த்து நம்ம பிரிட்ஜோட ஹஸ்பண்டுமே இதெல்லாம் கேட்டுட்டு, ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நீ எதுவும் சொன்னதே இல்லையே, யார் அது அந்த ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்பதான் நம்ம பிரிட்ஜுவும் நம்ம ஹீரோயினை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே கட் பண்ணாக்கா இப்ப சின்னதா ஒரு ஃபிளாஷ் பேக்லயும் போறாங்க. இப்ப இவங்க ஹையர் செகண்டரி படிச்சுட்டு இருக்கும் போது ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்பன் பார்த்து தூரத்துல நம்ம ஹீரோயின் சத்தம் போற சவுண்ட் வந்து கேட்டிருக்கோம். என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா நம்ம ஹீரோயின் தலையில வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்குங்க. அண்ட் அதனாலே வந்து நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா பிளட் லாஸ் ஆயிருந்திருக்கு. கூடவே அவ பக்கத்திலேயே வந்து அந்த சூனியக்காரி உட்கார்ந்து இருந்திருப்பா. இதெல்லாம் பாக்குற இந்த 3 பேருமே வந்து இவங்க நினைச்சிருந்தா ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம். பட் இவங்க அந்த சூனியக்காரிக்கு பயந்துகிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கிருந்து ஓடி போயிட்டு ஊர்ல இருக்கிற மத்தவங்களாம் வந்து ஹெல்ப்புக்காக கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இவங்க 3 பேருமே அந்த ஒரு சமயத்துல வந்து நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணாம போனதால தான் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கை கால் விளங்காம இருக்கு. அண்ட் உடம்புல எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம இருக்குன்னு சொல்லி இவங்க 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்குங்க. சோ இதன் காரணமா தான் இவங்க 3 பேருமே நம்ம ஹீரோனுக்கு எப்பயுமே வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன் வருவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அந்த சூனியக்காரியோட மெமரிஸ் எல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும். கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து கண்ணு சரியா தெரியாது இல்லைங்களா. அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் பிளரா இருக்கும் போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரியோட உருவம் வந்து அடிக்கடி இவங்க கண்ணு மடி வந்துட்டு போற மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல வந்து அந்த சூனியக்காரியுமே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில நின்னுகிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்னு சொல்லி நோட்டை விட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினால சுத்தமா ரேட் பண்ண முடியாம இருக்கிறதால இவங்களுமே வந்து ஒரு மாதிரி பேண்ட் பேண்ட் பாத்துட்டு இருப்பாங்க. சோ இனிமே தான் படத்துல நிறைய காட்சிகளை காட்ட போறாங்க. பக்காவா இருக்குங்க, த்ரில்லிங்லாம் சும்மா ஆட்டி போலியா இருக்குங்க. இப்ப அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிற அந்த பொண்ணை வந்து காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம பிரிட்ஜு மட்டும் தான் வீட்டுல தனியாவும் இருப்பாங்க. சோ அப்பன் பார்த்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கும். சோ இதனால இவங்க ரொம்ப பயந்து போயிட்டு இவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஹால்ல உட்கார வச்சு அந்த சூனியக்காரங்க எல்லாருமே வந்து சுத்து போட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம பிரிட்ஜோட வீட்டுல. இதை பாக்குற நம்ம பிரிட்ஜுமே பயந்து போயிட்டு பின்னாடி போக, இதை பாக்குற அந்த சூனியக்காரியுமே இவகிட்ட வந்துட்டு இவ்வளவு கொலலாம் சொல்லி ட்ரை
பண்ணும்போது டோரை தட்டிட்டு இருக்காங்க. இதனால இவ பயத்துல வந்து பயங்கரமா கதர்வா. ஆனா அப்பன் பார்த்து டக்குனு இவளோட புருஷன் அந்த இடத்துக்கு வந்துட்டு பயந்து போன பிரிட்ஜோ வந்து சமாதானப்படுத்துறான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பிரிட்ஜுக்கு வந்து ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி இதெல்லாம் வந்துட்டு போயிருக்கோங்க. அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஈடாவை காட்டுறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் எடுத்துக்க வருவாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு தனியாவும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து உன்னோட இந்த நிலைமைக்கு ஒரு வகையில வந்து நானுமே காரணமா தான் இருக்கேன், என்ன மன்னிச்சுட்டு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஈடா பேசுற ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் மட்டும் தான் காதல் விழுதே தவிர மற்ற எதுவுமே வந்து சரியா விழ மாட்டேங்குது. அண்ட் கூட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சரியாவும் தெரிய மாட்டேங்குது இது ஈடா தானா அப்படின்னு சொல்லிட்டு சரியாவும் தெரிய மாட்டேங்குது. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் ஐலாவை காட்டுறாங்க. இவங்க ரூம்ல இருக்கும் போது இவங்க ஏதோ திங்ஸ் கீழே போட்டுட்டு இருப்பாங்க. இதனால இவங்களுமே வந்து பெட்டு கடையில போய் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பெட்டு கடையிலும் போய் அதை எடுத்துட்டு இருப்பாங்க. அப்பன் பார்த்த அந்த சூனியக்காரியுமே இவங்க ரூம்குள்ள வந்து குறுக்கா மறக்க நடந்துட்டு இருப்பா. இது பாக்குற ஐலாவுமே வந்து பயங்கரமா பயந்துகிட்டு என்ன பண்றது ஏது பண்றது சொல்லி தெரியாம பேந்த பேந்த முழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பன் பார்த்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த பெட்டு கடையில வந்துட்டு அவங்க கழுத்தை உடச்சுக்கிட்டு நம்ம ஐலாவை பயங்கரமா பயமுத்துறாங்க. இதனாலே நம்ம ஐலா வந்து பயங்கரமா கதற. அப்புறம் கண்ணு வந்து பார்த்தாக்க இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு இலுஷனா தாங்க இருக்கும். அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் ஈடாவோட வீட்டுல கட்டுறாங்க. இப்ப நம்ம ஈடாவுமே அவங்க கடல் முன்னாடி நின்னுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சீக்கிரமா ஹீரோனுக்கு வந்து உடம்பு சரியாகணும், அவங்க பழையபடி இருக்கணும் சொல்லிட்டு ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது டக்குனு நம்ம ஹீரோயினும் அந்த சூனியக்காரியும் பேய் மாதிரி வந்து நம்ம ஈடாவை பயங்கரமா பயமுத்துறாங்க. இதனாலேயே நம்ம ஈடா வந்து பயங்கரமா கதறாங்க. சோ இதனால பயந்து போன நம்ம ஈடாவுமே டக்குனு ரூம்க்கு எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஈடாவோட அம்மாவுமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இதுக்கு நம்ம ஈடாவுமே ஐயோ ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறா. சோ இப்பதான் இவங்களுக்கு தெரியாது ஓகே இது எல்லாமே வந்து நம்மளோட கற்பனை போல அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே கற்பனாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுல காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அம்மாவுமே நம்ம ஹீரோனுக்காக சாப்பாடு எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த சாப்பாடு எடுத்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஊட்டி விடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் இல்லாததால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாயை அப்படியே ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூக்கை வந்து இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. பிகாஸ் இவங்க மூச்சு வரத்துக்காவது அட்லீஸ்ட் அதுக்காவது இவங்க வாய் திறப்பாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க நினைச்ச மாதிரி வந்து நம்ம ஹீரோனும் வாய் வழியா மூச்சு விட அப்பன் பார்த்து வாயை பிடிச்சி சாப்பாடு வந்து உள்ள திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோனால பாத்தீங்கன்னா சரியா சாப்பிடவும் முடியல மூச்சு விடவும் முடியலங்க. இதனாலே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகி மயக்கமே போட்டுறாங்க. இதை பாக்குற ஹீரோயின் அம்மாவுமே நம்ம ஹீரோனை பார்த்து என்ன செய்தாச்சுன்னு சொல்லி பாதிரி கேட்பாங்க. ஆனா அப்பன் பார்த்து நம்ம ஹீரோயின் டக்குனு பேனு கத்த இதை பாக்குற இவங்களுமே வந்து டக்குனு கண்ணு குளிச்சு பாக்குறாங்க. பார்த்தா இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு கனவாதாங்க இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்திருக்காதுங்க. இதனாலே இவங்க ஹீரோனை பார்த்தாக்கா அவங்க நல்லபடியே தூங்கிட்டு இருப்பாங்க. சோ அப்டேட் பண்ணாக்க இந்த பக்கம் இப்ப இந்த சூனியக்காரியோட வீட்டை வந்து காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவ மறுபடியும் வந்து சூனியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வேலையெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கா. அண்ட் அதே சமயம் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பசங்களும் இருக்காங்க. ஆனா இந்த பசங்களை வச்சு இவ என்ன பண்ண போறா அப்படின்ற விஷயத்த வந்து இப்ப நமக்கு ரிவீல் பண்ணலீங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களை யாரோ ஒருத்தங்க சங்கிலியால கட்டி போட்டிருக்க மாதிரியும் அந்த சூனியக்காரி வந்துட்டு போற மாதிரியும் இவங்க பயங்கரமா கத்துற மாதிரியும் அண்ட் ஏதோ ஒரு அபாண்டன் பிளேஸ்ல வந்து தனிமைப்படுத்தப்பட்டு குடும்பப்படுத்துற மாதிரியும் வந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயல்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு போதுங்க. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட விரல் வந்து கொஞ்சமா அசைய ஆரம்பிக்குதுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம பிரிட்ஜோ காட்டுறாங்க. இவங்க நாடானா இவங்க கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிங்க வருவாங்க. அப்பன் பத்தி இவங்க காருக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈ வந்து சுத்திட்டு இருப்போம். இதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஈயை வந்து அடிச்சு வரட்டலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அப்பன் பத்தி ஏதோ ஒரு பையன் மூஞ்சி எரிஞ்சு போன நிலைமையில வந்து பேய் மாதிரி வந்து இவங்களை பயமுத்துவான். அண்ட் கூடவே வந்து பயங்கரமா கத்தவும் ஆரம்பிப்பான். இதனால இவங்க பயந்து போயிட்டு காருக்கு வெளில பார்த்தாக்கா அங்க எவனுமே இருக்க மாட்டாங்க. சோ இதனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐயோ மறுபடியும் இந்த மாதிரி இல்லுஷன்ஸ் வந்து சொல்லி பயப்படுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஐலாவும் ஈடாவும் பேசிட்டு இருக்காங்க. நம்மளை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு சொல்லி தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூனியக்காரையா தான் இருப்பா போல, எதுக்கு கொஞ்சம் உசாரா இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈடாவுமே சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஐலாவுமே மறுபடியும் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போவாங்க. அப்படி நம்ம ஐலா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற பொம்மை வந்து அப்படியே கீழே விழுதுங்க. இப்ப அதை வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஐலா வந்து ட்ரை பண்ணும் போது இப்ப அந்த பொம்மை வந்து நம்ம ஹீரோனோட முகமா மாறி ஒரு மாதிரி பேய் ரூபத்துல வந்து நம்ம ஐலாவை போட்டு இழுக்க ஆரம்பிக்கிறா. இதனாலே வந்து நம்ம ஐலா வந்து பயங்கரமா பயந்துகிட்டே கதற ஆரம்பிக்கிறா. சோ இதனால இவ கத்துற சவுண்டை கேட்டு இவரோட அப்பாவுமே அங்க வந்து என்ன சேதாச்சுன்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த இடம் வந்து ஆல்ரெடி இருந்த மாதிரி தாங்க இருக்கு. சோ இப்பயுமே வந்து நம்ம ஐலாக்கு வந்து ஒரு சில இல்யூஷன்ஸ் தான் வந்துட்டு போயிருக்கு. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லப்பா ஏதோ ஒரு இதுல நான் கத்திட்டேன் சாரிப்பா அப்படின்ற மாதிரி சமாளிச்சாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஈடாவை காட்டுறாங்க. இவங்க நாடானா வீட்டுல சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல எரிஞ்சிட்டு இருக்கிற அடுப்புல இருந்து ஒரு சீட்டு வந்து கீழே வந்து விழும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அதை போய் எடுத்து பார்த்தாக்கா அப்பன் பத்தி இவங்க அம்மா கத்திர சவுண்ட் வந்து கேட்கும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவங்களுமே திரும்பி பார்த்தாக்கா இவங்க நாடானா அதே சோஃபால தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அந்த இடத்துல வந்து என்ன சேதாச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது நம்ம இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே கண்மொழிக்கிறாங்க. பார்த்தா எல்லாம் கனவா இருக்குங்க. ஆனா மறுபடியும் அந்த இடத்துல பார்த்தாக்கா அந்த சீட் இருக்கும். இதனால இவன் என்ன பண்றானா மறுபடியும் அந்த சீட்டு கிட்ட போயிட்டு அந்த சீட் எடுத்து பாப்பா. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட பேய் வந்து இவங்க பக்கத்துல நின்னுகிட்டு இவங்களை பயங்கரமா கத்திக்கிட்டு பயமுறுத்துங்க. இதனால இவன் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பயந்து விட்டு பேனு கத்திக்கிட்டே கண்மொழிப்பாங்க. பார்த்தா உண்மையிலே இதாங்க கனவா இருக்கும். சோ இதனால இவங்களே பயந்துட்டு பேனு கத்தினே இருக்க அப்பான் பத்தி இவங்க அம்மா வந்து பக்கத்துல நிப்பாங்க. இதனால இவங்களுக்கு வந்து சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஐயோ எது நிஜம் எது கனவுன்னு சொல்லி ஒண்ணுமே தெரியலையே. என்னடா இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. சோ இதனால
வந்து நமக்கு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. அட என்னடா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே கட் பண்ணக்கா நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக பிரிட்ஜோ வருவாங்க. அப்படி வரும்போது கூட பாத்தீங்கன்னா இவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக காசு ஏற்றுன்னு வந்து நம்ம ஹீரோயின் நம்ம கிட்டே கொடுப்பாங்க. அப்படியே கட் பண்ணக்கா இவங்க இப்ப நம்ம ஹீரோயினை பார்க்க வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு எதிர்க்க யாருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட சரியாவே தெரியலீங்க. பட் நம்ம பிரிட்ஜோ வந்து பேச பேச நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குதுங்க. அப்பன் பத்து பிரிட்ஜுமே நீ மறுபடியும் எங்ககிட்ட சந்தோஷமா பேசி பழகணும், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த ஒரு சமயத்துல வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அந்த சூனியகாரி வந்துடுறா. சோ எப்பயும் போல வீட்டை வந்து வெறிக்க வெறிக்க பாத்துட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் நம்ம ஐலாவை காட்டுறாங்க. இவங்களுமே கடையில வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்துல தன்னந்தனியா வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்பன் பார்த்து ரெண்டு குட்டி பசங்க வந்து பேசுற மாதிரி சவுண்ட் கேட்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தாக்கா ஒரு துணியை போத்திக்கிட்டு இவங்களா பேசிட்டு இருப்பாங்க. எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற இவங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை எடுத்து பார்த்தாக்கா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு துணி இருக்குங்க. ஆனா அந்த துணி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரத்தம் ஃபுல்லா படிஞ்சிருக்குங்க. இதை பாக்குற இவங்களுமே வந்து பயந்துகனே கதறிக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. ஆனா அப்பன் பார்த்து அந்த சூனியகர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க முன்னாடி தோன்றி ஒரு ஸ்ட்ரெச்சர்ல உட்காந்துக்கிட்டு கொடூரமான ஒரு உருவத்தை கொண்டு இவங்களும் பயங்கரமா பயமுத்திட்டு இருக்காங்க. அந்த கூடவே பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்களும் இருப்பாங்க. சோ அப்பன் பார்த்து அந்த சூனியகாரியுமே அவளோட நாக்கு வந்து அவளே கட் பண்ற மாதிரி காட்டிக்கிறா. இதை பாக்குற நம்ம ஹீரோயின் பயங்கரமா பயந்துகிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே கட் பண்ணாத இப்ப இவங்க நாடனா கண்ணு முடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா இப்பயுமே வந்து இவங்களுக்கு ஒரு சில இல்யூஷன்ஸ் தான் வந்துட்டு போயிருக்கே தவிர அங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலைங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பிரிட்ஜோ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது எப்படி பார்த்தாலுமே அந்த சூனியக்காரி இருக்கிற வீட்டை வந்து கிராஸ் பண்ணி தான் போகணும். இதனால இவங்களுமே வந்து அந்த சைடு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்பன் பார்த்து போலீஸ்காரங்களா வந்து அந்த சூனியக்காரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த வீட்டுல போயிட்டு என்னமோ செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனாலே இவங்களுமே என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாமே சொல்லி உள்ள போய் பார்ப்பாங்க. பார்த்தா அந்த சூனியக்காரிய இந்த போலீஸ்காரங்களா சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா டக்குனு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா லைட்டும் வந்து ஆஃப் ஆகுதுங்க. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து காணாம போற மாதிரி காட்டுறாங்க. அப்பன் பார்த்து இவங்களுமே மேல பார்த்தாக்கா நம்ம ஹீரோயின் மேல இருந்து இவங்களை படுத்துக்கிட்டு கீழே பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரியும் இவங்க கண் முடிய வந்துடுறா. சோ அப்படியே இவங்க பயத்துல கத்திக்கிட்டே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கண் முழிக்க பார்த்தா நம்ம பிரிட்ஜும் வந்து காருக்குள்ள இருக்காங்க. சோ நடந்தது எல்லாமே வந்து இவங்களோட இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி இப்பதாங்க இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஈடாவோட வீட்டுல காட்டுறாங்க. இவங்களுமே நல்லா சாப்பிட்டு கோரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்பன் பார்த்து இவங்களுக்கு திடீர்னு முழிப்பு வர என்னடா இது அப்படின்னு சொல்லி இவங்களுமே முழிச்சு பார்த்தாக்கா திடீர்னு நம்ம ஹீரோயினும் அந்த சூனியக்காரோ ஜம்ப் பண்ணி வந்து இவங்க மேல குதிச்சு இவங்களை பயங்கரமா பயமுத்துவாங்க. அண்ட் பாக்கிறதுக்கும் ரொம்ப கொடூரமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஈடாவோட மூஞ்சில வந்து எனத்தையும் வந்து பூசி விட்டுனுக்காங்க. ஆனா இது இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. ஆனா ஆமாங்க இந்த படம் ஃபுல்லாவே இமேஜினேஷன் தான் போது போல. சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரி மறுபடியும் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு நம்ம ஹீரோயினை குறுகுறும் பாத்துட்டு இருக்கா. அப்பன் பார்த்து நம்ம ஹீரோனுக்குமே திடீர்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து புதுசு புதுசா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. லைக் இந்த மாதிரி வந்து இந்த சூனியக்காரி பேய் மாதிரி வந்து இவரோட தலையில வந்து ஆணைய குத்துற மாதிரி அண்ட் இவன் வந்து வாயால வந்து நுர தள்ளுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து வந்து போதுங்க. சோ இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வாயில பாத்தீங்கன்னா நுர வந்து புத புதன் தள்ளிட்டு இருக்கும். அப்பன் பார்த்து இவங்களோட அம்மா அப்பா வந்து அந்த இடத்துல வந்து பாப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வெளியில இருக்கிற சூழியக்காரியை வந்து பாத்துட்டு இருப்பா. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இவங்க மூணு பேரும் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஐலாவும் பிரிட்ஜோ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பன் பார்த்து ஐலாவுமே டைம் ஆக ஆக நம்ம பிரிட்ஜு கிட்ட ஒரு சில விஷயத்த வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கா. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா பிரிட்ஜோ வந்து சின்ன வயசுல ஒரு பையனை லவ் பண்ணிருப்பா. அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அந்த லவ் இருந்திருக்கும். ஆனா இவனடாதான் இப்ப வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கா. சோ நீ லவ் பண்ண அந்த பையனும் நானும் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த விஷயத்தை வந்து நம்ம ஐலா பிரிட்ஜு கிட்ட சொல்ல. இதெல்லாம் கேக்குற பிரிட்ஜுமே அதெல்லாம் சின்ன வயசுல வந்த விஷயம், நான் அதெல்லாம் அது பெருசாத்துக்கல, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க நல்லா இருந்தா சரி அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொல்லுவா. சோ அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஈடாவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்தது மட்டும் இல்லாம நம்ம பிரிட்ஜுவை போட்டு கண்ணா அப்படின்னான்னு சொல்லி கழுவி கழுவி ஊத்துட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் நீதா காரணம், நீ பண்ணதால தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜுமே எல்லா விஷயத்துக்கும் ஓவர ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா இவ இப்ப பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சுத்தமா ரியாக்ட் பண்ணாம ஒரு மாதிரி காமா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சரி ஓகேப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஓனா பண்றாங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வாயில நுரத்தளிச்சு பாத்தீங்களா, இதனால அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஹீலிங் பண்றவங்க கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. அங்க போனாக்கா அந்த நபருமே நம்ம ஹீரோயினை தரவா செக் பண்ணதுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து காப்பாத்துது, அது நல்லதா கேட்டதா சொல்லி எனக்கு தெரியல, ஆனா உங்க பொண்ணுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து தீர்ந்துரும், நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இப்பதான் இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து உடைகிறாங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து ஒரு பையனை லவ் பண்ணிருந்திருப்பா. அந்த பையனோட போட்டோவை நம்ம ஹீரோயினோட போன்ல பார்த்த உடனேயே ஹே நீ நடி ஃப்ரெண்டோட லவர் வந்து பாத்துட்டு இருக்கியா, உசார பண்ண பாக்குறியா, நான் துரோகம் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் போட்டு நம்ம ஹீரோயினை அடி அடி நடிக்கிறாங்க. அப்பன் பார்த்து நம்ம பிரிட்ஜுக்குமே ஈடா ஐலான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தான் ஹெல்ப் பண்ணிருந்திருப்பாங்க. அப்பன் பார்த்து ஐலா என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினோட முடிய பூச்சி கட் பண்ணி விட்டுறாங்க. அப்ப ஈடா என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழே கிடக்குற ஆயை எடுத்து நம்ம ஹீரோயினோட மூஞ்சில பூசி விட்டுறா. அது மட்டும் இல்லாம நம்ம பிரிட்ஜுமே கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை தள்ளிவிட
கீழே இருக்கிற ஆணி வந்து நம்ம ஹீரோயின் மனையில பட்டான சொல்லி விடுதுங்க. சோ இதெல்லாம் பாக்குற இவங்களுமே வந்து ஏய் நடிகாதடி சும்மா துடிக்கிற மாதிரி நடிகாதடி அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா கேஷுவலா இருக்காங்க. ஆனா அப்பன் பார்த்து நம்ம ஹீரோயின் மனையில அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்பன் பார்த்து அந்த இடத்துக்கு சூரியகரையும் வந்துடுறான். அவ வரத பாக்குற இவங்க மூணு பேரும் ஓடி போய் மறந்துக்கிறாங்க. சோ இப்பன் பார்த்து இவங்க மூணு பேரும் சேர்ந்துகிட்டு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சூரியகாரிக்கு வந்து இந்த ஊர் முழுக்க கெட்ட பேரா இருக்கு. சோ இதனாலேயே இது மூணுமே சேர்ந்துகிட்டு என்ன பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த சூனியக்காரி தான் ஏதோ ஒன்று பண்றதுக்காக நம்ம ஹீரோனை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி இவ மேலேயும் இந்த பழிய போட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து டோட்டலா இந்த மேட்டரை வந்து டைவர்ட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு இந்த சூரியக்காரியை ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. பிகாஸ் நம்ம ஏதா பண்ண போய் அவர் ரிட்டர்ன் வந்து ஏதாவது பண்ணிட்டானா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இந்த சூனியக்காரியை எதுவுமே பண்ணாம அவங்க எல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு உண்மையாவே உதவி பண்றது யாருன்னா அந்த சூனியக்காரி தாங்க. இவங்க தான் வந்து நம்ம ஹீரோனை காப்பாத்திருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு சின்ன பசங்க வந்து பேய் மாதிரி வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே இந்த சூரியக்காரியோட பசங்களா தான் இருப்பாங்க. பட் அவங்க வந்து நோய் வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க. இதனால அந்த சூனியக்காரியுமே நம்ம ஹீரோயினை தன்னோட பொண்ணா நினைச்சுதான் அவங்க காப்பாத்திருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் எந்த ஒரு தப்புமே பண்ணாம நம்ம ஹீரோயின் இருக்கிறதால இவளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரி வந்து நம்ம ஹீரோனுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஈடா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து நம்ம ஈடாவை கூப்பிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டே பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பாரு நீ பண்ண தப்புக்கு என்ன பிராய்ச்சித்தம் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாங்க. அப்பன் பார்த்து ஈடாவுமே என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தாக்கா அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோயினும் அந்த சூனியக்காரியும் பேய் மாதிரி வந்து இவங்களை தரத்தன்னு எழுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் மூஞ்சில எந்த ஆய பூசி அசைய பத்தினாங்களோ அதே ஆயில வந்து இப்ப நம்ம ஈடாவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு மூக்கியே சாவிச்சுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம அயலாவோட வீட்டுல காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம அயலோட அப்பாவுமே நான் இப்பயே போயிட்டு ஒரு சாவுபட்டி செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி நடராத்திரில போய் செஞ்சுட்டு இருப்பாரு. இதை பாக்குற அயலாவுமே டடி என்ன டடி பேசுற என்ன டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணுவாங்கன்னா கேட்கலாம் சொல்லி போகும்போது அப்பன் பார்த்து நம்ம ஹீரோயின் பேயும் அந்த சூனியகாரோட பேயுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இவரோட தலைமுடியை பிடிச்சி கழுத்து நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குடா எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவதான் வந்து நம்ம ஹீரோயினோட முடிய வந்து கட் பண்ணிருப்பா பாத்தீங்களா. சோ இதன் காரணமா தான் இவளுக்கு இந்த மாதிரி பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கழுத்து நெச்சு கொலை பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் மிச்சமீதி இருக்கிற நம்ம பிரிட்ஜுவை காட்டுறாங்க. பாயவுல தக்காளி இவளையும் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்றாங்கன்னா சில பல வேலைகள் எல்லாம் பார்க்க இதனால நம்ம பிரிட்ஜு வந்து டக்குனு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சாதாரண வாந்தி இல்லைங்க, ஆணிகளால் நிறைந்த ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. பார்த்தா இவங்க வாயிலிருந்து போத போத ரத்தம் வருது. அந்த குழுவை பாத்தீங்கன்னா ஆணிகள் வந்து அதிகமா வருதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய மரப்பலகையா வருதுன்னா பாத்துக்கோங்களேன். சோ அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சூனியக்காரியும் நம்ம ஹீரோயினும் பேய் மாதிரி வந்துடுறாங்க. அப்படி வந்தது மட்டும் இல்லாம இவங்களோட ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சூனியக்காரி அந்த ஆணி எடுத்து அந்த மட்டையில அடிச்சு அந்த பக்கம் வைக்க இதை பாக்குற நம்ம ஹீரோயினுமே பிரிட்ஜோட மண்டையை போச்சு டக்குனு சொல்லி விட்டுறாங்க. சோ இதனாலே சம்பவ இடத்துல வந்து நம்ம பிரிட்ஜும் இறந்து போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா சில பல காலங்கள்லாம் போக ஆரம்பிக்குதுங்க. இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்குமே எல்லாமே சரியாகி நார்மலா ஆயிடுறாங்க. இவங்க இப்படி உடனே நார்மலா ஆனதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரி தாங்க. எப்படியோ ஸ்டார்டிங்ல வந்து இவங்களை கெட்டவங்களா காட்டி இப்ப எண்டிங்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து இத்தோட இந்த இடத்துல வந்து இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.